ஊரக உள்ளாட்சி தேர்தல் களம் சூடுபிடித்து வேட்புமனு தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. அதே சமயம் அரசியல் கட்சிகள் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சஞ்சீவி. சஞ்சீவி, தற்போது இன்னைக்கு பௌர்ணமி, நிறைய பேர் வேட்புமனு தாக்கல் செய்ய ஆர்வமா இன்னைக்கு முன் வந்திருக்காங்க. நிறைய வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. பட் அரசியல் கட்சிகள் கொரோனா வழிமுறைகளை சரியா பின்பற்றதில்லைன்னு ஒரு புகார் இருந்திருக்கு. பின்னணி என்ன, கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்யலாம். தேவப்பிரியன், 15ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தொடங்கியது. ஆனால் நீங்கள் கூறியது போல பௌர்ணமி என்ற காரணத்தால் பிரதான கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் தலைவர்களும் குறிப்பாக வேட்பாளர்களும் இன்றுதான் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். இன்று தமிழகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்தால் கொரோனாவுடைய விதிமுறைகளை யாரும் பின்பற்றவில்லை என்று குறிப்பாக தெரிகிறது. குறிப்பாக நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகளில் ஊர்வலமாக வருகின்றனர். குறிப்பாக தேர்தல் ஆணையம் விதிகளின்படி வெறும் 5 பேர் மட்டுமே வர வேண்டும். உள்ளே அதிகபட்சமாக 3 பேர் வேட்பாளருடன் சேர்ந்து 2 பேர் வரலாமே தவிர ஊர்வலமாக அந்த அலுவலகம் வரை வரக்கூடாது என்ற விதி தெளிவாக உள்ளது. ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சியில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்கள் மாஸ்க் கூட அணியாமல், முகக்கவசம் அணியாமல் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அதே போல சமூக இடைவெளியை இவர்கள் பின்பற்றவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் உங்களால் பல மாவட்டங்களில் இருந்து இன்று காணப்படுகிறது. இந்நிலையில் இந்த முறை பார்த்தோம் என்றால் தேர்தல் ஆணையம் தெளிவாக கூறியுள்ளது, இத்தனை பேர் தான் வர வேண்டும், உள்ளே 3 பேர் தான் அனுமதி, மாஸ்க் போட்டு அணிவித்துதான் உள்ளே வர வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையிலும் உள்ளே வரக்கூடிய நபர்கள் கூட முகக்கவசம் அணியாத நிலையைதான் பல மாவட்டங்களிலிருந்து இன்று நாம் காண முடிகிறது. அதே போல 2ஆம் அலைக்கு முக்கியமான காரணம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தான் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் அரசியல் கட்சியினர் வந்து இது போல பொறுப்பற்ற ஒரு ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறார்கள் என்று தெளிவாக இந்த காட்சிகளின் மூலம் தெரிகிறது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொறுத்தெடுத்து பார்க்க வேண்டும். ஆகையால் தேர்தல் ஆணையம் கொடுத்த விதிமுறைகளையும் பின்பற்றவில்லை, அதே போல கொரோனா பாதுகாப்பு விதிகளையும் வந்து அரசியல் கட்சியினர் குறிப்பாக பின்பற்றவில்லை என்று இந்த காட்சிகள் மூலமாக நமக்கு தெரிகிறது. தேவப்பிரியன், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடங்களில் முகக்கவசம் கூட அணியாத வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய உடன் வருபவர்களும் தற்போது இருக்கக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை வலியுறுத்த வேண்டியது அரசியல் கட்சிகள் தான். இதனை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டியது காவல்துறையுடைய பணிகளையும் பணியும் இருக்குது. இதில் காவல்துறைக்கு என்ன பங்களிப்பு இருக்குது? கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு வெளியிலேயே அவங்க 5 பேருக்கு மிக 5 பேர் மட்டும்தான் உள்ள அலுவலகத்துக்குள்ளே வரணும் அப்படின்றது வழக்கமாக இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறை. ஆனால் அதையும் மீறி வராங்க அப்படின்னா காவல்துறையினர் அங்கே சரியாக பணி செய்யலை அப்படின்னு தானே எடுத்துக்கணும். அரசியல் கட்சிகளும் தொடர்பான உரிய வழிகாட்டுதலை அவங்க கட்சி தொண்டர்களுக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்னு தானே கூறப்படுது. இதுக்கு என்ன அடுத்ததாக எதிர்பார்க்குறாங்க, என்ன உடனடி நடவடிக்கை, என்ன தேவை சஞ்சீவி? குறிப்பாக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே இந்த விவரங்களை பற்றி ஒரு தெளிவான வழிமுறைகளை கொடுத்துள்ளது. அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதே வந்து அடிப்படையான விதி. அதை அரசியல் கட்சிகள் அனைத்தும் பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையில் இது போன்ற அரசியல் கட்சிகள் குறிப்பாக நீங்க குறிப்பிட்டது போல அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து தடுக்க முயன்றாலும் வந்து அதை மீறி இந்த விதிமுறைகளை வந்து மீறுகின்றனர் என்ற விவகாரம் வந்து தெரிகிறது. குறிப்பாக இந்த காட்சிகளில் கூட அத்தனை காவல்துறையினர் இருந்தாலும் வந்து கட்சியினர் வந்து ஊர்வலமாக வந்து உள்ளே 4-5 பேர் மட்டும் உள்ளே செல்கின்றனர், அதுவும் வந்து மாஸ்க் அணியாமல் செல்கின்றனர். இந்நிலையில் சில அந்த அலுவலகத்தில் வந்து முகக்கவசம் அணிந்தால் மட்டுமே உள்ளே வர வேண்டும் என்ற ஒரு போர்டும் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதை மீறியும் கூட உள்ளே சில வேட்பாளர்களும் அரசியல் கட்சியிலும் செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அதனால் வந்து அரசியல் கட்சியினர் இந்த விதிமுறை பின்பற்ற வேண்டும். அதே போல குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அவர்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி வற்புறுத்த வேண்டும், வலியுறுத்த வேண்டும், ஒரு எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் இதிலிருந்து புரிகிறது. தேவப்பிரியன், தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று பௌர்ணமி என்பதன் காரணமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் இன்று பலரும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடிய பலரும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் எந்தவிதமான கொரோனா வழிமுறைகளும் பின்பற்றப்படாததை நம்முடைய காட்சிகளில் பார்க்கும்போது தெரிகிறது. தொடர்பான உரிய விளக்கத்தை பல்வேறு தகவலோடு கொடுத்தீங்க சஞ்சீவி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு மாமியாரும் மருமகளும் போட்டியிட உள்ளனர். பொது பிரிவினருக்கான ஊராட்சியாக ஊத்துக்காடு அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு சாவித்ரி மணிகண்டன் என்பவர் போட்டியிட மனு தாக்கல் செய்கிறார். அவருக்கு போட்டியாக மாமியார் ஜெயலட்சுமியும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஒரே நேரத்தில் மாமியாரும் மருமகளும் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்ததை அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலும் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பதவி விட தலைவர் பதவிக்கே கூடுதலாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. திமுக கூட்டணி கட்சிகளுடனான ஊராட்சி பங்கீடு முடிந்து வேட்பாளர்கள் இன்றுதான் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அந்த கட்சிகள் 2 தினங்களுக்குள் மனு தாக்கல் செய்வார்கள். தமிழக